Hi friends, welcome to Star Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியான பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி வீட்லேயே செய்யலான் தான் பார்க்க போகிறோம். பிங்க் சாஸ் பாஸ்தாங்கிறது ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் பாஸ்தாவோட ஃபியூஷன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பேன் வச்சு தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். கொதித்து வந்த உடனே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஒரு கப் பாஸ்தா சேர்த்து பாஸ்தாவை நல்லா வேக வைக்க போகிறோம். பாஸ்தா தண்ணீரை நல்லா கொதிச்சு வருது. பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். அப்பப்போ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ்தா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். நான் இப்படி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு சூடாக இருக்கும்போதே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். சூடு பாஸ்தா மேலே நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்டர் விட்டு அதை கூல் பண்ணிக்க போகிறோம். இப்படி செய்யும்போது பாஸ்தா நல்லா ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். பாஸ்தா கூல் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு சாஸ் பேன் வச்சு மூணு டொமேட்டோவை வந்து கீறி சேர்த்துக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தானாக தோல் வந்து இளகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம டொமேட்டோஸ் எல்லாம் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம். இது நம்ம ரெட் சாஸ் பண்ணுறதுக்காக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விடுறோம். ஆயில் சூடான உடனே 5 பல் பூடு சேர்க்குறோம். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒன்றரை வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்க்குறோம். உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம டொமேட்டோ பியூரியை சேர்க்குறோம். கண்டிப்பாக இந்த சூப்பர் டேஸ்டான பிங்க் சாஸ் பாஸ்தாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக ஒரு டேங்கி அண்ட் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் ஆரிகானோ சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த நேரத்தில் நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு கேப்சிகமும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதை இப்போ உள்ளே சேர்த்துடுறோம். தேவையான உப்பும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்தாக்கு கேப்சிகம் ரொம்ப குக் ஆக தேவையில்லை, லைட்டாக குக் ஆனால் போதும். இதை மூடி ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வரட்டும். பட்டர் ஓரளவுக்கு உருகிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்து கான்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மைதா அடி பிடிச்சிடக்கூடாது. 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 சீஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் க்யூப்ஸ் இந்த ஒயிட் சாஸ்க்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து சீஸ் நல்லா உருகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் உருகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சாஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒயிட் சாஸை ரெட் சாஸ் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். பிங்க் சாஸ் பாஸ்தா பர்சனலி என்னுடைய ஃபேவரேட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.
நம்ம ரெண்டு சாஸையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த நேரத்தில் குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவை நான் பர்சனலி எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, லைட்டாக சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றணும். அப்போ தான் பாஸ்தாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.